வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரெண்டு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்ஸ் ரெசிபி தாங்க. மாக்டெயில்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம், இல்லைனா மொஜிட்டோன்னு சொல்லலாம். நம்ம பார்க்க போகிற இந்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா வெர்ஜின் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் நான் ஆல்கஹாலிக் ட்ரிங்க்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் திடீர்னு வர்றாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, அந்த மாதிரி டைமில் நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்குங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி குடிக்கிறக்க கொடுக்கலாங்க. நாம் ரெஸ்டாரண்ட்லலாம் போய் சாப்பிட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியே எப்போதும் சாப்பிட்ருக்காம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கூல்ட்ரிங்க்ஸையும் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாங்க, ரொம்பவும் நல்லா இருக்கும். இந்த ட்ரிங்க்ஸை வந்துங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸிங்க. இன்றைக்கி நம்ம ரெண்டு டைப் ஆஃப் மொஜிட்டோ பண்ண போகிறோங்க. ஒன்று வந்து ரோஸ் மொஜிட்டோ, இன்னொன்று லைம் மொஜிட்டோ. இந்த ரோஸ் மொஜிட்டோக்கு நம்ம பயன்படுத்துகிற ரோஸ் சிரப் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது தாங்க. இந்த ரோஸ் சிரப் வந்துங்க எப்படி வீட்லேயே சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபியோட வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க. கண்டிப்பாக அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இந்த ட்ரிங்க்குக்கு தேவையான ரோஸ் சிரப், லெமனேட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நம்ம அதை வாங்கி இந்த ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாங்க. இந்த மாக்டெயில்ஸ் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா சோடா, புதினா, எலுமிச்சம்பழம். நாம் எந்த ஃப்ளேவர் விரும்புகிறோமோ அந்த ஃப்ளேவருக்குண்டான சிரப், ரோஸ் சிரப், ஆரஞ்ச் சிரப், மேங்கோ சிரப், அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சிரப் வேணுமோ அந்த சிரப் கூட. இந்த ட்ரிங்கோட ஸ்வீட்னஸுக்காக சுகர் சிரப், சுகர் சிரப் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹனி சிரப் எடுத்துக்கலாங்க. இந்த ஹனி சிரப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ லிங்க் வந்துங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். நாம் முதல்ல செய்ய போகிற ரோஸ் மொஜிட்டோக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரோஸ் சிரப் எடுத்துக்கலாங்க. அதையே வந்து தேவைக்கேற்ற அளவு எச்சோ கம்மியோ பார்த்து சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவுக்கு புதினாவை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கலாங்க. கூட லெமன் ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஹனி சிரப் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதை வந்து 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம். சோடா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாங்க. நாம் இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டால் கிளாஸாக பார்த்து நம்ம எடுத்துக்கலாங்க. அந்த கிளாஸில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை இந்த மாதிரி நல்லா 2 நாளாக கிள்ளி உள்ளே போட்டுடலாங்க. அது போட்டதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்க இந்த மாதிரி லெமன் ஸ்லைசஸை உள்ளே ஒரு ஸ்லைஸ் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம அந்த லெமன் ஸ்லைஸையும் அந்த புதினாவையும் நல்லா க்ரஷ் பண்ணிக்க போகிறோங்க. அந்த க்ரஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரத்தில் ஏதாவது கரண்டி இருந்ததுன்னா அந்த கரண்டியோட பேக் சைடு யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னா பூரிக்கட்டை இருந்ததுன்னா அதோட பேக் சைடு ஒரு சைடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மின்ட் இருக்கிற, அதாவது புதினாவில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில் எல்லாமே ரிலீஸ் ஆகி வெளியே வருங்க. ரொம்பவுமே அதுக்காக நம்ம ஓவர் க்ரஷ் பண்ணிடக்கூடாதுங்க. அப்படி ஓவர் க்ரஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜூஸில் கசப்பு ஏறிடும். இப்போது அந்த கிளாஸில் புதினாவும் ஒரு லெமன் ஸ்லைஸும் சேர்த்ததுக்கப்புறமா நான் பாருங்கள் பூரிக்கட்டையோட ஒரு சைடை வச்சு நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது லெமன்லேருந்து ஜூஸும் ஸ்குவீஸ் ஆகி வெளியே வந்துடுங்க, மின்ட்டில் இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸும் வெளியே வந்துடும். ஒரு 5 to 10 seconds இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணும்போது அந்த மின்ட்டில் இருக்கிற ஜூஸும் லெமனில் இருக்கிற ஜூஸும் நல்லா ஸ்குவீஸ் ஆகி வெளியே வர்றது தெரியுது. இந்த மாதிரி க்ரஷ் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் மட்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது க்ரஷ் பண்ணதுக்கப்புறமாங்க நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ரோஸ் சிரப், ஹோம்மேட் ரோஸ் சிரப்பை வந்துங்க இப்போ சேர்த்திக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன்ஸ் எடுத்துருந்தேங்க. அதை சேர்த்திட்டு கூடவே நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண ஹனி சிரப்பை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு ஹனி சிரப் இல்லை அப்படின்னா 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஐஸ் கியூப்ஸை சேர்த்திக்கலாம். நம்ம கடைசியாக தாங்க சோடா ஆட் பண்ணுவோம். நாம் ஆட் பண்ணியிருக்க ரோஸ் சிரப்பில் பார்த்திங்கன்னா ஸ்வீட்னஸ் ஆல்ரெடி இருக்குதுங்க. கூடவே நம்ம ஹனி சிரப்பும் சேர்த்திருக்காங்காட்டிக்கு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்திக்கலாம். அதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறமா ஐஸ் கியூப்ஸ் உருகிறதுக்குள்ளே இம்மிடியேட்டாக நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க சோடாவை சேர்த்திடலாங்க. இந்த ட்ரிங்க் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இம்மிடியேட்டாக சோடா ஆட் பண்ணோடனே கொடுத்துடணும். ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் கொடுக்கலான்னு நினச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் இருக்காதுங்க, சோடா இருக்கிற அந்த கேஸ் எல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் வந்து சோடா ஆட் பண்ண இம்மிடியேட்டாகவே சர்வ் பண்ணிடுங்க. இப்போ சோடா ஆட் பண்ணியாச்சுங்க, சூப்பரான நம்மளோட ரோஸ் மொஜிட்டோ வந்து தயாராகிடுச்சு. இப்படி அந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஸ்லைஸை வச்சு நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம், பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் இம்மிடியேட்டாக சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட ரோஸ் மொஜிட்டோ சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போது நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண ரோஸ் சிரப் வச்சு இந்த ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணங்காட்டிக்கு குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாக கொடுத்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனை தருங்க. இதே கடையில் வாங்கின சிரப்பு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, அது வந்து ஹெல்த்தியாக இருக்காதுங்க. அடுத்த ட்ரிங்க் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைம் மின்ட் மொஜிட்டோ தாங்க. இதில் சேம் இன்க்ரீடியன்ஸ் தாங்க, ரோஸ் சிரப் பதிலாக நம்ம வந்து லெமன் வந்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்ககிட்ட லெமன் இல்லைன்னா கடையில் வாங்கின லெமனேட் அந்த லெமன் சிரப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு புதினா வந்து கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஹனி சிரப் வந்துங்க 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூட இந்த மாதிரி லெமன் ஸ்லைசஸ் கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்துக்கலாங்க. கூட சோடா வந்து தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு டால் கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை இந்த மாதிரி நல்லா கிள்ளிட்டு போட்டுடலாங்க. கூடவே ஒரு ஸ்லைஸ் வந்து லெமன் துண்டு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம கூட சேர்த்திட்டு அடுத்தது மட்லிங் செய்ய போகிறோங்க, அதாவது க்ரஷ் பண்ண போகிறோம். ஒரு 5 to 10 seconds இந்த மாதிரி நம்ம அந்த மின்ட்டையும் லெமன் ஸ்லைஸையும் க்ரஷ் பண்ணிக்கலாங்க. அது க்ரஷ் பண்ணதுக்கப்புறமா நாம் லெமன் ஜூஸை வந்து சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண லெமன் ஜூஸை சேர்த்துறதை விடவும் ஃப்ரெஷ்ஷாக லெமனை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்து பிழிஞ்சிக்கலாங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி அரை லெமன் அப்படி இல்லைன்னா ஒரு முழு லெமனையே நீங்கள் புழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு லெமன் ஜூஸ் பிழிஞ்சதுக்கப்புறமாங்க நாம் ஹனி சிரப் வந்து 4 டேபிள்ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுகர் வந்து 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஐஸ் க்யூப்ஸ் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமாங்க நம்ம வந்து ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இந்த உப்பு சேர்த்துறதுனாலங்க அந்த லெமனோட டேஸ்ட்டை சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போது ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி வந்து தேவைனா மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோடாவை வந்துங்க இந்த மிக்ஸ் கூட சேர்த்திடலாம். இது சேர்த்தின உடனேயே நம்ம வந்து சர்வ் பண்ணிடணுங்க. ஹெவியான ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போது ஹெல்த்தியான இந்த ட்ரிங்கை குடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கேஸும் ரிலீஸ் ஆகி கொஞ்சம் ஃப்ரீனஸ் கிடைக்குங்க. பாருங்கள், சூப்பரான நம்மளோட லைம் மின்ட் மொஜிட்டோ வந்து தயாராகிடுச்சு. வெயில் டைமில் எப்பவுமே லெமன் ஜூஸை மட்டும் போட்டு குடிச்சிட்ருக்காமங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணி குடித்தோம்னா நம்மளுக்கும் நல்லதுங்க, குழந்தைகளுக்கும் ரொம்பவே நல்லது. கிளாஸில் இந்த மாதிரி சைடில் கார்னிஷ் பண்ணுறதுக்காக லெமன் ஸ்லைஸை வச்சு கொடுத்து ஸ்ட்ரா போட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே குழந்தைகளை அட்ராக்ட் பண்ணிடலாங்க. சூப்பரான இந்த ரோஸ் மொஜிட்டோ அப்புறம் லைம் மொஜிட்டோ ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் தட்டி விட்டுருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் போடுங்க. தேங்க்யூ.